ஸோ இப்போ நம்ம வந்து பச்சைமலை வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பச்சைமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ திருச்சியில் வந்து நம்ம துறையூர் தாண்டி நம்ம போகணும். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மாவட்டத்தில் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து எப்படி இருக்கோ ஸோ அந்த ஒரு மலைத்தொடர் தான் பச்சைமலை. அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலை, கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை, ஸோ அது மாதிரி இதுவும் ஒரு பெரிய மலைத்தொடர். பச்சைமலை வந்து பார்த்திங்கன்னா 527 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடல் மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா 1072 மீட்டர் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. வனத்துறை கணக்கெடுப்பின்படி இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா 154 பறவைகள் இனங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 135 வகையான பட்டாம்பூச்சி இனங்கள் வந்து போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மான்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மங்களம் அருவி, கோரையாறு அருவி, ஸோ அந்த மாதிரி அருவிகளும் இந்த பச்சைமலையில் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், பாருங்கள் எவ்வளோ ஒரு பச்சை பசேர்னு அவ்வளோ ஒரு க்ரீனரியாக இருக்குது. ஸோ நான் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா பனி அந்த படர்ந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நம்ம மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளைமேட் வந்து ஏன்னா சில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சைமலை மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிராமங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த கிராமம் அதை
அதோட இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் வந்து நான் அங்கே இருக்க ஒரு வாழ்கிற மக்களே வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம உள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இந்த ரோடு வழியாக தான் நம்ம போகணும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அதாவது நீங்கள் வந்து ஒரு நேச்சர் லவ்வர் ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக ட்ரெக்கிங் அந்த மாதிரி வரலாம். நீங்கள் வந்து ஒரு டென்ட்டு கூட எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ இங்கே ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மரங்கள் இப்படி தான் இருக்கும், ரோடு இப்படி தான் இருக்கும். ஸோ டூ வீலரில் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே ஏறும்போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரிட்டர்ன் வரும்போது நமக்கு வந்து அவ்வளோவா சுலபமாக இருக்கும். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் போன டைமில் வெயில் அடிச்சிது, பட் ஆனால் எனக்கு வெயில் அவ்வளோவா தெரியல, ரொம்ப சில்லுன்னு தான் ஃபீல் பண்ணேன். அந்தளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருந்தது. இங்கே ரோடெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு முரடுமாக இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ இங்கே வாழ்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான தொழில் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா விவசாயம், வேளாண்மை, அதுதான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு தொழில். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறையா தேசிய தாவர இனங்கள் அப்புறம் மூலிகை வகைகள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ, டெலிவிஷன்ஸ், ஸோ எல்லாமே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு நாடகம் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்காக வந்து இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருந்தாங்க.
கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வந்து இருக்குது. சரி, இது வந்து நாங்கள் போகிற வழியில் இருந்து இது வந்து நாங்கள் கலர் மாறுங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி ஷூட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அது கலர் மாறவே இல்லை, அது ஒரு சத்தம் போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மலைக்கு மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு கம்பி மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு வியூ கிடைக்கும். ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு மதியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு வெயில் அவ்வளோவா தெரியல, கிளைமேட் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இந்த வழியாக போனோம்னா இன்னும் நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்ட் டூவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.